இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு 1 2 3 4 பாதமும் சின்னத்துலையாக தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்ண நட்சத்திரம் 1வது பாதம் அப்படின்னா இவங்களுக்கு அம்சத்தில் எங்கே இருக்கும், சிம்மத்தில் தான் இருக்கும். இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா, அதாவது இவங்களுக்கு வந்து 9வது பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த பூர நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல தந்தையாருக்கு தந்தையாருடைய இழப்பு, தந்தையார் மூலமாக ஒரு வளர்ச்சி இல்லை, இவங்க அப்பாவானதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி இல்லை, இவங்க பிறந்தும் அப்பாவுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை. அடுத்தது உயர்கல்வியை பாதிக்கும், 10வது தான் படித்தாங்க, எப்போனாவது படிக்க முடியல, இந்த மாதிரி அடிப்படை கல்வியோடவே நின்று போயிடுவாங்க. உயர்கல்வி நம்ம படிக்கிறதுக்கு ஒரு தடையை கொடுக்கும். அப்படி மீறி அந்த காலகட்டங்களில் நம்ம படிச்சிட்டாலும் அதுக்குண்டான நமக்கு ஒரு அங்கீகாரம், அதுக்குண்டான நம்ம வெளிநாடு வெளி தூரதேச பிரயாணங்கள் இது மாதிரியான விஷயங்களில் ஒரு ஏக்கத்தையும் ஒரு தடையையும் கொடுக்கும், சரிங்களா. இந்த பூர நட்சத்திரத்தில் அன்னைக்கு நம்ம எங்கே போய் வழிபாடு பண்ணோம்னா,
ஆவணி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஒன்னாம் பாதம் அல்லது சுக்கர ஓரை, சுக்கர ஓரையில் சென்னையில் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர், திருவான்மையூரில், சென்னை திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் இந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும், சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதம். பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் அந்த எட்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானம், திருமணம், புத்திர பாக்கியம், அடுத்தது பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இவங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்தா வாங்க முடியாது, அந்த பணத்தை பணம் பிரச்சனைக்கு போகும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதாவது திருமணம், திருமணம் சார்ந்த ஒரு வாழ்க்கை துணை அமைய முடியல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குடும்பத்தை அமைக்க முடியல, இது மாதிரியான விஷயங்களை இந்த பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ கோயிலுக்கு போகணும் அப்படின்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு அல்லது சுக்கர ஓரையில், இந்த பூர நட்சத்திரத்திலேயே ரெண்டாம் பாதம் வரணும் அல்லது சுக்கர ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்கே போகணும் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் உச்சி பிள்ளையார் கோவிலில் இருக்கக்கூடிய தாயுமானவர், உச்சி பிள்ளையார் கோவிலில் இருக்கக்கூடிய தாயுமானவர் சன்னதி, தாயுமானவர் ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூரம் நட்சத்திரம் சார்ந்த அந்த நட்சத்திர தோஷமானது நமக்கு நிவர்த்தி ஆகும், சரிங்களா? அப்போ நம்ம நினைக்கிறது நம்ம நடத்திக்க முடியும். அப்போ நமக்கு திருமணம் தாமதமாக இருக்குது, இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே இந்த பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கலந்தவங்க நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவிலில் இருக்கக்கூடிய தாயுமானவர் சன்னதிக்கு போய் வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க, சரிங்களா? அடுத்தது பூர நட்சத்திரம் மூணாம் பாதம். மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே அதாவது அம்சத்தில் வந்து துலாத்தில் உட்காந்துரும். அப்போ என்ன அப்படின்னா இவங்களுக்கும் இந்த பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கும் ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காது. கல்யாணம் ஆயிருக்கும், ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நிறைய பார்ட்னர் போட்டு ஏமாந்துருப்பாங்க, பார்ட்னர் போட்டு தொழில் செய்ய முடியாமல் அந்த ஏமாற்றத்தையும் அந்த மாற்றத்தையும் கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு நான் தொழில் பண்ணுறேன், எனக்கு வாடிக்கையாளரே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாடிக்கையாளர் வர்றவங்க ஒரு நாலு பேர் வந்து ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணுறோன்னா வரும். நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா, கடைக்கு வர என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரி அந்த நம்மக்கிட்ட அவங்களுடைய அந்த கோபங்களையும் அவங்களுடைய வெறுப்பையும் நம்மக்கிட்ட காட்டுற மாதிரி நம்ம நல்லா தான் பேசுவோம், ஆனால் அவங்க நம்மக்கிட்ட வெறுப்பாக பேசுவாங்க. அதே மாதிரி நண்பர்களும் அப்படி தான், நண்பர்கள் நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. இது மாதிரியான விஷயங்களை இந்த பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இவங்க எப்போ கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு அல்லது சுக்கர ஓரையில் நீங்கள் போகலாம். இவங்க வந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவில், நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணணும். நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்தினால திருமணம் தடை, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவினர், ஒற்றுமை இல்லை, நாங்கள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது, இந்த ஏழாம் பாவம்னா ரெண்டாவது குழந்தை, ரெண்டாவது குழந்தை இல்லை அல்லது ரெண்டாவது குழந்தைக்கு பாதிப்பு இருக்குது, இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லையப்பர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அடுத்தது பூர நட்சத்திரம் நாலாம் பாதம். இந்த பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா விருச்சகத்தில் விழுகும். இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா வேலை தான் பிரச்சனை, கடன் தான் பிரச்சனை, நோய் தான் பிரச்சனை. இவங்க அளவுக்கு மீறி கடன் வாங்குவாங்க, அளவுக்கு மீறி கடன், கடனால் தான் ஒரு பாதிப்பு, கடனால் தான் அவமானம். பார்க்குறதுக்கு முதல்ல கேட்குற இடமெல்லாம் பணம் கொடுத்துருவாங்க, ஆனால் கடைசியில் அந்த கடனாலேயே இவங்க ஒரு மரண பயத்தையும் அந்த வலியையும் வேதனையும் அனுபவிக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அந்த பூர நட்சத்திரம் நாலாம் பாதம். அதனால் என்ன பண்ணக்கூடாது, பூர நட்சத்திரம் கடன் வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு அவங்களுக்கு இருக்கும், அப்படி இல்லையா யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் ஒரு எதிரி வந்துகிட்டே இருப்பாங்க, அப்பாடா இவன் முடிஞ்சானான்னு அடுத்த எதிரி வந்துடுவான், அடுத்த பிரச்சனை நமக்கு ஆரம்பமாயிரும். அந்த மாதிரி பிரச்சனைகளையும் வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்குது.
இப்போ இவங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும். பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் வரணும், அப்படி இல்லைன்னா சுக்கர ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஏன் ஓர ஓரைன்னு சொல்கிறேன்னா, அந்த கிரகத்தினுடைய அந்த ஆளுமை இருக்கக்கூடிய நேரம் தான் அந்த ஓரை, சரிங்களா? அப்போ அந்த சுக்கர ஓரையில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அதாவது உங்களுக்கு மற்றவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, நோய், இதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகும். இதுதான் இந்த பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, சரிங்களா? அடுத்தது